இறுதி சுற்று சூழலை போற்று ஆகிய திரைப்படங்களின் மூலம் ரசிகர்களை கவர்ந்த சுதா கொங்காரா தற்போது தமிழ் சினிமாவில் முன்னணி இயக்குநர்கள் பட்டியலில் இணைந்திருக்கிறார். பல விருதுகளை தட்டி தூக்கிய சூழலை போற்று திரைப்படத்திற்காக தேசிய விருதை பெற்ற அவர் அந்த படத்தை தற்பொழுது ஹிந்தியில் படமாக்கி கொண்டிருக்கிறார். இந்நிலையில் அவருடைய அடுத்த திரைப்படம் பற்றிய தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. அந்த வகையில் அவர் அடுத்ததாக பிசினஸ் மேக்னட் ரதன் டாட்டாவின் வாழ்க்கை வரலாற்றை திரைப்படமாக எடுக்க இருக்கிறார். ஏற்கனவே இவர் ஜி ஆர் கோபிநாத் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை தான் சூழலை போற்று படமாக எடுத்திருந்தார். அதைத் தொடர்ந்து மீண்டும் ஒருமுறை பயோபிக் கதையை அவர் கையில் எடுத்துள்ளார். அவரின் முந்தைய திரைப்படத்தை காட்டிலும் இந்த பயோபிக் கதைக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் நாம் விரல் விட்டு எண்ணக்கூடிய மிகப்பெரிய பணக்காரர்களுள் ஒருவர் தான் இந்த ரத்தன் டாட்டா. அப்படிப்பட்ட மிகப்பெரிய தொழில் சாம்ராஜ்யத்தின் அதிபதியான இவருடைய வாழ்க்கை திரைப்படத்தில் நடிக்கும் நடிகர் யார் என்ற ஆர்வமும் அனைவருக்கும் தொற்றியுள்ளது. அந்த வகையில் அந்த கதாபாத்திரத்தில் நடிப்பதற்காக சூர்யா மற்றும் அபிஷேக் பச்சன் இருவர்களின் பெயரும் ஆலோசிக்கப்பட்டு வருகிறதா. சூர்யா நடிப்பில் வெளியான சூழலை போற்று மிகப்பெரிய வெற்றி அடைந்ததால் அதே கூட்டணி மீண்டும் இணையும் என்கிறது கோடம்பாக்கம். ஏற்கனவே சுதா கொங்காரா தன் கனவு திரைப்படத்தை சூர்யாவை வைத்துத்தான் இயக்க இருப்பதாக தெரிவித்திருந்தார். ஒருவேளை இதுதான் அந்த கனவு படமா என்று வினவி வருகிறார்கள் ரசிகர்கள்.